இவனுக்கா தம் இருக்கா வரீங்களா, எங்களை போட்டி போட்டு வரீங்களா, ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்கலாம் வரீங்களா இருக்கா, அன்னைக்கு நம்ம கேன பய மாதிரி இருக்கும் தெரியுமா. இதுக்கு தான் காரணம், நான் இவ்வளவு திமிரை எனக்கு சொல்ல முடியும், நான் தெரு தெருவா அலைஞ்சிருக்கேன். தெரு ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்ணுது, பல்க்கில் ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்ணுது, அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். எனக்கு சோத்தில் எனக்கு என்ன சொன்னாங்க, சோத்துக்கு வழி இல்லாத நேரம் நான் பண்ணுற ப்ராஸ்பெக்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்களான்னு தெரியல, யார் பண்ணுவீங்கன்னு தெரியாது. தெரு தெருவாக வீடு வீடாக கடை கடையாக போய் நான் ப்ராஸ்பெக்டிங் பண்ணியிருக்கேன். ஓகே, எவனை பற்றிங்களா, வேணால் சோத்து வயிற்றுக்கு பசி இல்லையா. நான் சும்மா நெடுமாடி போனே சும்மா டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஊரை சுற்றிட்டு சைக்கிள் எடுத்து அங்கே போகிறேன், ஏன் டவுன்லேன்னு எவனை கூப்பிட்டு வரணும் அவனுக்கு தான் நான் ப்ரொசன்ஸ் கொடுப்பேன். நான் நிறைய விட்ட கேட்பேன், நீங்கள் எத்தனை புது ஆளுகளை தினமும் பார்க்குறீங்க அப்படின்னா, என் டவுன்லைன் கூட்டு வராமலா, நான் அவர் தான் என் புதுனா, அது ஓன் டவுன்லைன் கிடையாது, அது உன்னோட புது ஆள் கிடையாது, உன்னோட ப்ராஸ்பெக்டிங் கிடையாது, ஓன் டவுன்லோடோட ப்ராஸ்பெக்ட்ஸ், ஓன் டவுன்லைன் பார்க்குற ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நீ எத்தனை ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்குற தினமும், தப்பாக நினைக்காதீங்க, எப்பேற்பட்ட லீடராக இருக்கட்டும், ஆனால் என்றைக்கு வந்து எனக்கு நான் எத்தனை ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்க்குறேன், தில்லு வேணும், தெனாட்டு வேணும், புது புது ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குறதுக்கு, புது புது ப்ராஸ்பெக்ட் பார்க்குறதுக்கு தைரியம் வேணும். நான் இவ்வளோ திமிரை எனக்கு சொல்ல முடியும், நான் தெரு தெருவாக அலைஞ்சிருக்கேன், தெரு தெருவாக அலைஞ்சி பல்கில் ப்ராஸ்பெக்டிங் பண்ணியிருக்கேன், நூற்றுக்கணக்கான கால்ஸ் பண்ணியிருக்கேன், நூற்றுக்கணக்கான பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், நூற்றுக்கணக்கான கால்ஸ் பண்ணி பிஸ்னஸ் பற்றி பேசியிருக்கேன் அவங்ககிட்ட. என்றைக்கு வந்து நீங்கள் உங்களால் அவ்வளோ தைரியமாக தில்லா தனவட்டாக வந்து உங்களுக்கு பேச முடியுமோ, ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேச முடியுதோ, அன்றைக்கி தான் நீங்கள் இந்த நெட்ஒர்க்கே லைக். நிறைய சொல்லுவோம், எத்தனை பேர் பார்த்தா, 4 பேர் பார்த்தேன், 4 பேர் யாரும் அவங்க ப்ராஸ்பெக்ட், அவங்க டவுன்லைன் கூட்டு வந்த 4 பேர், அது டவுன்லைனுக்குள்ளே ப்ராஸ்பெக்ட், அது டவுன்லைன் பார்த்த ஸ்ட்ரேஞ்சர், அது டவுன்லைனுக்கோட உறவு, அதை போய் நீங்கள் பேசிட்டு இது நான் புது நபரை பார்த்தேன், அது இந்த சப்பக்கட்டெலாம் கட்டக்கூடாது. தினமும் எவ்வளோ தைரியம் இருக்குது நம்ம புது வேலை பார்க்குறதுக்கு, எந்தெந்த வகையில் நம்ம புது வேலை பார்க்குறோம், எந்தெந்த ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸ் பற்றி எவ்வளோவர்கிட்ட பேசணும், அது 100 பேரை நம்ம பார்க்கும்போது நம்ம ப்ராஸ்பெக்டிங் வந்து வேறு லெவலில் போகும். நான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், சீக்ரெட்டாக சொல்கிறேன், நான் தெருவில் நின்று இடையே எனக்கு சம்பாதிக்கணுமா, 10,000 சம்பாதிக்கணுமா, 5,000 சம்பாதிக்கணும், 20,000 சம்பாதிக்கணுமா, சம்பாதிக்கிறதுக்கு வழி வேணுமா உனக்கு அப்படின்னு தெருவில் நின்று ஸ்டேட்டாக கேட்டிருக்கேன். அவன் யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவன் என்ன நான் சொல்கிறதுனா லட்சக்கணக்கான வேல்யூவான வேல்யூ நான் சொல்கிறது. ஏன்னா சோத்துக்கு வழி இருக்கும், என் கூட சேர்ந்த நிறைய பேர் இருந்தால் வந்தான, 1 மாதத்தில் எல்லாம் காலியாக போயிட்டானான், 1 மாதத்தில் காலியாகிட்டானா, அவனுக்கா முட்டில் பசி, எனக்கு சோத்தில், எனக்கு வந்து என்ன சொல்ல, வயிற்றில் பசி, சோறு வேணும் எனக்கு, சோறு வேணும்னு அலையிறவனுக்கும் சும்மா ஸ்டாண்டர்டாக வேலை பார்த்துட்டு நான் ஒரு பெரிய ஆளாக போகிறேன்னு அலையிறவங்க வித்தியாசம் இருக்குது. நான் சோத்து பசி கலைஞ்சேன் இல்லையா, அன்னைக்கு அலைஞ்சப்போ நான் எடுத்த நூற்றுக்கணக்கான கான்டாக்ட்ஸு, நூற்றுக்கணக்கான தெரு தெருவு அலைஞ்சு எடுத்த கான்டாக்ட்ஸு, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சூப்பர் சூப்பரான ஆட்கள்லாம் கிடைச்சாங்க. பண்ண முடியுமா, தைரியம் இருக்கா, தெம்பு இருக்கா, தில் இருக்கா, தினவிட்டு இருக்கா, ஈகோ ஹர்ட் ஆகும்ல, நான் எவ்வளோ பெரிய பருப்பு என்ன அந்த இதெல்லாம் வந்து வரும் டைலாக். இன்னைக்கு இறங்கி நான் ரோட்டில் ப்ராஸ்பெக்டிங் பண்ணுவேன், இன்னைக்கு இறங்கி நான் ரோட்டில் ப்ராஸ்பெக்டிங் பண்ணுவேன், ரைட்டா, எந்த கிட்டவர்த்தியாக வருது எனக்கு எதுவுமே கிடையாது, எப்பாட்டுக்கு இறங்கி பண்ணுவேன். இன்னைக்கு வந்து உண்மையிலே நீங்கள் வந்து தில்லு தனா விட்டு தைரியம் இருக்கோ, இறங்கி பண்ணணும், நூற்றுக்கணக்கான வேற பாருங்கள், இன்னைக்கு வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கலாம், எவனுக்கா தம் இருக்கா வரீங்களா, எங்களை போட்டி போட்டு வரீங்களா, ஒரு நாளைக்கு 100 பேரை பார்க்கலாம் வரீங்களா, எங்களை யாருக்கு சேலஞ்ச் பண்ண முடியுமா, வாங்க இன்னைக்கு நான் 100 ப்ராஸ்பெக்ட் கொண்டு வரேன். 4 பேரை பார்த்துட்டு 3 பேரை பார்த்து இப்படி வலிச்சுட்டு அடையக்கூடாது, பண்ணுங்கள், 4 பேரை பாருங்கள், நூற்றுக்கணக்கான பேரை பாருங்கள், ரோட்டில் அலைஞ்சு பாருங்கள், சும்மா போயிட்டு ஒருத்தனை பார்க்கறதுக்கு 100 பேரை ஒருத்தனை பார்க்கறதுக்கு 100 கிலோமீட்டர் போயிட்டு வந்து நான் ஒருத்தனை பார்த்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கையில். வயிற்றில் பசி இருக்கணும், வயிற்றில் பசி இருந்தால் ஜெயிக்க முடியும், உங்களுக்கு வந்து முட்டில் பசி இருந்தால் ஜெயிக்க முடியாது. சும்மா சப்பை கட்டு கட்டிக்கிட்டு 4 கேனையும் கோணையும் எவனாவது ஏதாவது சொல்லியிருப்பான், அதை வந்து அதை வச்சுக்கிட்டு நான் அவனை மாதிரி நான் டீசெண்டாக வளர்ப்புறேன், இவனை மாதிரி டீசெண்டாக வளர்ப்புனா ஒன்றும் வாழ முடியாது, புரியுதா. இது இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும் தைரியம், இங்கே இருக்கணும் தில்லு தனாவிட்டு இருக்கணும், சரியா. ஊரில் இருக்கும் அவ்வளோ பேரும் கோணப்பயிலாம் நினைக்கணும், எல்லாம் கேனையா தெரியுமா, ஒரு லூசு பயிலும் அவ்வளோ தூரம், அவன் தான் அது நம்மளை வித விதமாக சொல்லி நம்மளை வீட்டில் முடக்கி வச்சுருக்கான். அன்றைக்கி நம்ம கேனப்பய மாதிரி இருக்கான் தெரியுமா, இதுக்கு தான் காரணம், நான் கிடையாது, நான் கேனப்பய கிடையாது சொல்லுவேன், புரியுதா. ஏன்னா அவ்வளோ பேரும் என்னமோ நான் படித்தா தான் பெரிய மயிராக போயிடணும், அவன் படிப்புக்கு அதுக்கும் இதுக்கும் அங்கே சுற்றிக்கிட்டு எவன்டையாவது போய் 15,000, 20,000, 30,000 வேலை பார்த்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனால் 50,000, 70,000 பிச்சை போனாட்டி 5 லட்சம், 10 லட்சம் சம்பாதிக்க முடியுமாடா, எங்கேயாவது சம்பாதிக்க முடியுமா, புரிஞ்சவனுக்கு புரியட்டும் நான் என்ன சொல்லுறேன். எப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு அதில் நெடுமாடி ஜாயின் பண்ணுன்னு சொல்லி சும்மா அங்கங்கே போயிட்டு ஊரை சுற்றிட்டு அலையாந்துருமா, அவனுக்காக அந்த வீடியோ போடுறேன்.
ஒரு நாளைக்கு 100 பேர் பாருங்க, ஒரு நாளைக்கு 60 பேர் பாருங்க, எவன் என்ன பண்ணுவாங்க? டேய் சம் நீ ஸ்ட்ரெயிட்டாக கேளுங்க, நான் சொல்லித்தரலாம் எப்படி கேட்கணும்னு. சம்பாதிக்கணுமா ஸ்டேட்டை போயிட்டு மாதத்துக்கு ஒரு 5000-10000 அவனுக்கு வேணுமா? என்னடா இது கேளுங்க, அவன் பேர் ஊர் புரிஞ்சதுக்கான அவன் 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 யார் என்னன்னு கேட்குது. டே உனக்கு 5000 மாதம் சம்பாதிக்கணுமா, 10000 சம்பாதிக்கணுமா, 50000 சம்பாதிக்கணுமா அவனுக்கு மாதம் கேளு, நான் சொல்லித்தரேன். ப்ராஸ்பெக்டிவ் முடிஞ்சு, அவன் யார் என்ன தானே, எவனா தான் நமக்கு என்ன கேளுங்க. யார் சேலஞ்சு இருக்க ரெடி, யார் இந்த சேலஞ்ச் பண்ணுறா, 100 பேரை யார் பார்க்குறா தினமும் ரோட்டில் போனால் தான் எங்கே பார்த்தாலும் மக்கள் ஜனத்தொகை கம்மியாவா, நம்ம நம்ம எல்லாம் முன்னோதைகளும் இதுதான் வேலை பார்த்து வச்சுருக்கான். அவன் சம்பாரிச்சாலும் என்ன பண்ணான்னு தெரியல, தினம் புள்ளியில் நிறைய பற்றி வச்சுருக்கானு, சுற்றி சுற்றி புள்ளியில் பற்றி வச்சுருக்கானு. எங்கே பார்த்தாலும் கூட்டம் தான். நேர போய் கேளுங்க, சம்பாதிக்கணும் மேடம் சொல்லித்தரேன், இல்லையா போ அடுத்தவனை போருங்க. எவ்வளோ பேர் தேடிட்டு இருக்கான், எவ்வளோ பேர் தேடிட்டு இருக்கான் அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, ஸ்ட்ரெயிட்டாக போய் கேளுங்க. ப்ராஸ்பெக்டிங் ப்ராஸ்பெக்டிங் என்ன நினச்சி பார்ப்பேன், நம்ம மட்டும் ஏன் வேறு லெவலில் உட்காந்துட்டு இருக்கோம், ஏன் நம்ம மட்டும் வேறு லெவலில் பேசுகிறோம், இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதுக்கு தான் நான் பண்ணுறேன், நான் அப்படி கிடையாது, இறங்கி அட்டிப்பேன், சோழியை முடிச்சிருவேன், நான் இறங்குனா சோழியை முடிப்பேன். எனக்கு 40 டார்கெட் கொடுத்தா 400 பற்றி யோசிப்பேன். இங்கே 1 மாதம் இன்கம்னா எனக்கு 10 மாதம் இன்கம், 1 மாதம் வேணும்டா அப்படின்னு நினைப்பேன். என்னைக்கு பண்ண போறீங்க, என்னைக்கு பண்ண போறீங்க சொல்றது எங்கேயாவது உரைக்கா, நான் என்ன தப்பு பண்றேன்னு புரியுதா, என்ன சொல்ல வரேன்னு புரியுதா, நான் என்ன செஞ்சனோ என்ன செய்வனோ இப்பவும் செய்வேன். யாருக்கா தம் இருக்கா என்கிட்ட போட்டி போட முடியுமா, சேலஞ்ச் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு 100 பேர் ரோட்ல ப்ராஸ்பெக்டிங் பண்ணி தரேன் உங்களுக்கு, யாருக்கா தைரியம் இருக்கா சேலஞ்ச் பண்ண முடியுமா? எங்கூட தினமும் பண்ணுவேன், 30 நாள் முன் ஒரு நாளைக்கு 100 பேர் பார்ப்பேன், 3000 ஒரு மாதம் ப்ராஸ்பெக்டிங் பண்ணுவேன். தம் இருக்கா யாருக்கூட பண்ண முடியுமா? என்கிட்ட தம்மு கட்டு ஒன்றும் பதிலாக பண்ணுங்க, பண்ணி உறுப்பினர் வேலையை பாருங்க. ப்ராஸ்பெக்டிங்லாம் சும்மா புது புதுசாக டெக்னிக் அடிச்சுட்டு நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு ஊரில் அலையாதுங்க, நொண்டி சாக்கு சொல்லிட்டு அலையாதுங்க. சோத்து பசி இருக்கவன் புத்திசாலி இருக்கவன் உலக கேன போயில் உள்ள சொல்லுதை கேட்டு 4 கேன எங்கனே இனி நினைப்பான், ஏன் என்ன பரம்பரம் இது, என்ன பரம்பரை இது, வேலை பாருங்கப்பா, நம்ம போக வேண்டிய தூரம் இருக்குது, எனக்குலாம் பரம்பரையே கிடையாது, தெருவில் நின்று வேலை பார்ப்பேன் நான்.